ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு கிரகப்பயிற்சி மாற்றத்தை பற்றிய அதிரடியான தகவல்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இனி இந்த ராசிக்காரங்களுடைய தலையெழுத்து மாறப்போகுது. 15 வருடங்களுக்கு பின் ராகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதனோடு சேர்க்கை சேர்ந்திருக்கிறாரு. 15 வருஷங்களுக்கு பின் இந்த அதிசயமானது அரங்கேறியிருக்கு. இதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், எந்த ராசிக்காரங்களுடைய தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதனால் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ராகு புதன் சேர்க்க எப்படி நடக்க போகுது, அது எந்த ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்தை மாற்ற போகுது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இத்தனை வருடங்களாக கஷ்டப்பட்டு துன்பங்களை மட்டுமே அனுபவித்து வந்தவர்களுடைய தலையெழுத்து தான் இப்போ மாறப்போகுது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. 15 ஆண்டுகளுக்கு பின் ராகு புதன் சேர்க்கையானது நடைபெறுகிறது. இதனால் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் பனி போல உருகி விலகப் போகிறது. இந்த காலகட்டத்தை அதிர்ஷ்ட காலகட்டமாக பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடிய சக்தி இருக்குது. ராகு பகவான் அசுப கிரகமாக கருதப்படுறாரு. இவருடைய இடமாற்றம் 12 ராசினருக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அதே போல் எப்போதுமே பின்னோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் பலருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அச்சம் மட்டுமே இருக்கும். நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக இடம் மாறக்கூடியவர் இந்த ராகு பகவான் தான். ஒரே ராசியில் 18 மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு பகவான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதி முதல் மீன ராசியில் பயணம் செய்துட்டு வராரு. இந்த ஆண்டு முழுவதும் மீன ராசியிலேயே பயணம் செய்ய போகிறாரு. நவக்கிரகங்களில் இளவரசனாக திகழ்பவர் புதன் பகவான். குழந்தைகளுடைய கல்வி, அறிவு, செல்வம், புத்தி கூர்மை ஆகியவைகளுக்கு காரணியாக திகழ்பவர் புதன் பகவான் தான். மிக மிக குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவரும் புதன் பகவான் தான். அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதத்தில் புதன் பகவான் மீன ராசியில் நுழைய போகிறாரு. இதன் காரணமாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ராகுவோடு இப்போ புதனும் வந்து சேர்க்கையானது நிகழப்போகிறது. ராகுவும் புதனும் சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ மார்ச் மாதம் இணைய போகிறாங்க. இதனால தான் 12 ராசிக்காரங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும், குறிப்பிட்ட சில ராசிக்காரங்கள் அதிர்ஷ்டத்தால் திக்குமுக்காட போகிறார்கள் என்றும் ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க. அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 10வது இடத்துல ராகு புதன் சேர்க்கையானது நிகழ்கிறது. இதனால் தொழிலில் அபிவிருத்தி உங்களுக்கு நிறைய உருவாக போகுது. நினைத்த காரிய இனி நினைத்த வேகத்தில் கைகூடும். பூர்வீக சொத்துக்களாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் கூட பதவி உயர்வு கிட்டும். அது மட்டும் இல்லாமல் பாராட்டுகள் பெறுவதற்கு நிறைய முயற்சி பண்ணிங்கன்னா பாராட்டுகள் கிடைக்கும். உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயமானது பெருகும். இந்த காலகட்டத்தில் தான் தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியை வந்து பெற முடியும். வணிகத்தில் கூட விரும்பிய முன்னேற்றத்தை பெறலாம். அதே சமயம் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உறவினர்களால் ஆதாயம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அபாயகரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாட்கள் தான் இனி வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை மட்டும் இருக்கக்கூடாது. ஹார்ட் ஒர்க்கை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கு என ஒவ்வொரு வேலைகள்லையும் உங்களோட ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போட போட உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கிட்டே இருக்கும். மெயினாக பணியிடத்தில் வந்து உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணியிடத்தில் தான் நீங்கள் கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, உயர்வதற்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சூப்பரான நாட்களாக அமையப்போகுது. அடுத்ததான் ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். கடக ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க. கடக ராசியில் 9வது இடத்துல ராகு புதன் சேர்க்கையானது நிகழப்போகுது. இதனால் கடக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டமானது இனி நிறைய பெருக போகுது. ஆன்மீகத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் தான் நாட்டம் பெருகும். இந்த மாதிரி நாட்டம் பெருகும்போது ஆன்மீகத்தில் நிறைய முக்கியமான பணிகள்லாம் செய்துடுங்க.
ஆன்மீகத்துக்கு உங்களால் முடிந்த பண உதவி செய்கிறது, ஆன்மீகத்தில் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து கிடைக்க செய்யும். இதனால் வரையில் எழுப்பறியாக இருந்த வழக்குகள் இனி சுமூகமாக முடிவடையும். அதனால் வழக்குகள் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அதில் முயற்சி பண்ணி பாருங்கள். கடகராசினர், நீங்கள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். தேடி வரக்கூடிய எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. புதிய முயற்சி நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்ய செய்ய உங்களுக்கான முயற்சியில் வெற்றியானது ஈஸியாக பெற முடியும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். ஆசைகள் நிறைவேறுவதற்கு தயங்கவே தயங்கக்கூடாது. உறவினர்களால் ஏற்பட்டிருந்த சலசலப்பு நீங்கும். உறவினர்கள் உங்களோடு அன்போடு இருப்பாங்க. பணம் பல வழிகளில் வந்து சேரும். இந்த மாதிரி பணம் பல வழிகளில் வந்து சேரும்போது அதை சேமிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணும். அப்படி நீங்கள் இப்போ சேமிச்சாதான் பின்னாடி நீங்கள் கஷ்டப்படும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் சேமிக்கிறதுக்கு தயங்காதீங்க, சேமிக்க கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். ஸோ உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் இந்த ரெண்டு கிரக சேர்க்கையினால் உண்டாகும். அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பமில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கும்பராசினர், நீங்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலனை இப்போ நோட் பண்ணிக்கோங்க. கும்பராசியில் ரெண்டாவது வீட்டில் புதன் மற்றும் ராகு சேர்க்கையானது நிகழ இருக்குங்க. இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு திடீர் பணவரவு கொட்டப்போகுது. இதுவரைக்கும் கொட்டாத இடத்துலேருந்து கூட பணவரவு உங்கள் ராசிக்கு கொட்டப்போகுது. எதிர்பாராத நேரத்தில் வந்து அனைத்து துன்பங்களும் உங்களுக்கு தீர இருக்குது. அதனால் பணவரவு உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிறதுனால பழைய பாக்கிகளெல்லாம் வந்து முறியடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பேங்க்கில் வாங்கின லோனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மெயினாக வட்டி அதிகமாக போயிட்டுருக்கக்கூடிய கடன்களெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவு தட்டி உங்களுடைய அனைத்து துன்பங்களும் தீர இருக்குது. அதே போல் தொழிலில் உங்கள் ராசிக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி மேன்மை பெருகும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் பயப்படாமல் கையெழுத்திடுங்க. எல்லா ஒப்பந்தங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். புதிய முயற்சிகள் எது நீங்கள் தொழில் ரீதியாக செய்தாலும் அதில் வெற்றி பெற முடியும். பொன் பொருள் என வரக்கூடிய பணவரவை ஆபரண சேர்க்கைக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். கடன் தொல்லைகள் தீர்வதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். பொன் பொருள் ஆபரண சேர்க்கைக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இது ரெண்டுக்கும் இல்லாமல் சுபகாரியம், ஏதாவது நல்ல காரியம் செய்ய போகிறேன், அதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். எதுக்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் பணம் உங்களுக்கு கை கூடும். அதனால் லாபம் மட்டுமே பெற முடியும். கொடுக்கல் வாங்கல்லாம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். எழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சுபூம முடிவுக்கு வரும். மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக தீரும். ஆக மொத்தம் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாகவும் பழைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். ஆரோக்கிய ரீதியாகவும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு முழு இது இருக்கிறதுனால இனி நீங்கள் ஆரோக்கியத்தை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் நீங்கள் காதல் பண்ணுறவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்த கட்டமான திருமணத்துக்கு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா திருமணமானது கை கூடி வரும். அதனால் திருமணத்தை செய்து கொள்வதற்கு தயங்காதீங்க. உங்கள் ராசிக்கு இந்த சேர்க்கையினால் இப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுது. எப்பயுமே ராகுவும் குருவும் பார்த்தீங்கன்னு சேர்ந்தாதான் யோகத்தை தருவாங்க. இந்த டைம் 15 வருடங்களுக்கு பிறகு ராகுவும் புதனும் சேர்ந்து யோகத்தை தரப்போகிறாங்க. அப்போ புதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராகுவால் இனி ஆட்டம் வேற மாதிரி களைக்கட்ட போகுது. இந்த மூன்று ராசிக்காரங்களை தவிர மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. இந்த மாதிரியான உச்சக்கட்ட அதிர்ஷ்டம் வந்து இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கு. இப்போ உங்களோட தசபுத்தி சரியில்லாமல் இருந்தா கூட உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைத்தே தீரும். கூரையை பித்துக்கிட்டு கொட்டும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி கூரையை பிச்சுக்கிட்டு இந்த ராகுவோடு புதன் வந்ததுக்கு பின்னாடி அதிர்ஷ்டம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு புதன் வந்து வேறு இடத்துக்கு மாறும்போது அதிர்ஷ்டம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதனால் இந்த பர்டிகுலர் டைமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூன்று ராசினர் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய நாட்களில் இனி என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து அதிர்ஷ்டத்தை முழுசாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த மூன்று ராசியில் இருப்பவர்களாக இருந்தாங்கன்னா வீடியோ வந்து பார்க்கட்டும்.
அவங்களோட ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ராசியாக இருந்தால் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும், அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மெயின் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.